முதுகிற்கு பின்னால் உன்னை பற்றி பேசுபவர்களை நினைத்து உன்னை பற்றி நீயே இகழாதே. அப்படி இகழ்ந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை வந்து இந்த உலகமே பூப்பந்தாக்கிவிடும். 4 மாதங்கள் வந்து நான் பட்ட கஷ்டம் வந்து என்ன மட்டும் இல்லை, என்ன மாதிரி சிச்சுவேஷனில் இருக்க நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் அது வந்து நிறைய இன்சிடென்ட்ஸில் வந்து என்னால் உணர முடிஞ்சுது. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும், என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். பிகாஸ் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, நீ பரவாயில்ல அதை விட்டு வெளியே வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. யாராவதுக்கு வந்து நான் பூ கொண்டு போய் கொடுத்தாலே வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. மேபி அவங்க எதுவும் வந்து தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க, எனக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு நெருடலாகவே அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் வந்து இருந்துகிட்ருக்கு. நம்ம எங்காவது வெளியே வந்தோம் அப்படின்னா வேற யாராவது நல்ல விஷயத்துக்கு போகும்போது அவங்களோட தடை வந்து ஏதாவது தடையாயிருமோ அப்படின்னு வந்து நினச்சி நான் வீட்டுக்குள்ளே இருந்த நிறைய நாட்களும் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்லேயே நடக்கிறதுக்கு வந்து என்னால் போக முடியலை. ஸோ எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பட் யாருமே வந்து என்னை அப்படி நினைக்கிறது இல்லை. ஸோ என்ன மாதிரி இருக்க நிறைய லேடிஸ்க்கு வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. இப்போது ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து என்னால் போக முடியறது இல்லை. பிகாஸ் ஒரு பேடான நெகட்டிவிட்டி வந்து என் கூடையே வந்து க்ரியேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதை விட்டு நானும் வந்து வெளியே வரணும் அப்படின்னு வந்து யோசிக்கிறேன். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க யாரும் அதை பற்றி நினைக்கிறது இல்லை. பட் எனக்கான நெகட்டிவிட்டி வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு கோயிலுக்கு போக முடியாது, ஒரு நல்ல காரியத்தில் போய் நம்ம முன்னாடி நிற்க முடியாது. என்ன தான் எல்லோரும் வந்து நம்மளை கூப்பிட்டாலும் அது ஒரு அந்த சர்க்கிள்லேருந்து நம்ம வெளியே வர்றதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குது. ஸோ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயத்தில் டேக்கிள் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம்தான். இப்போ நம்ம இருக்க மாடர்ன் டேஸில் இந்த மாதிரி நம்மளும் எங்கேயும் போகாமல் வராமல் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருந்தோம் அப்படின்னா ஃப்யூச்சர் டேஸில் கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது. நம்மளுக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் சிரித்து நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. பட் அவங்கள்ட போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஜீரோவாக தான் இருக்கும். நம்ம ஏர்ன் பண்ணி வச்ச சொத்தாகட்டும், சொத்து அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருசு. ஸோ நம்மளோட பேக் ஸ்டாப்பர்ஸை பற்றி நம்ம எதுவுமே நினைக்கக்கூடாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்குள்ளான பாசிட்டிவிட்டியை வந்து நிறைய க்ரியேட் பண்ணுங்கள். பிகாஸ் என்னை சுற்றி நிறைய நெகட்டிவிட்டி வந்து இப்போ இருக்குது. நான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் சொல்ல விரும்பலை. பிகாஸ் இந்த யூடியூப்னால வந்து நிறைய ஒரு நெகட்டிவிட்டி மாதிரி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா, இந்த மாதிரி வெளியே வந்துட்டுருக்கா, நிறையா ஃபங்க்ஷன்ஸ் போகிறா, பெரிய பெரிய ஜிமிக்கி போடுறா, பெரிய பெரிய கம்மல் போடுறா அப்படின்னுலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காலம் மாதிரியே நான் வந்து என்ன என் ஹஸ்பண்ட் இறந்தால் கூடவே நான் போய் இறந்துடணுமான்னு வந்து எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னை நம்பி என்னோட பொண்ணு வந்து இருக்கா. ஸோ எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆசைப்படுறோம். ஸோ யாரும் தயவு செஞ்சு என்ன மாதிரி இருக்க லேடிஸ்க்கும் சொல்கிறேன், யாரும் அவங்கள பற்றி பேசாதீங்க. பேசுனீங்கனாலும் அவங்க காது பட பேசாமல் அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராதிங்க. ஒரு சின்ன வயசில் நாங்கள் இப்படி இருக்கிறது வந்து என்ன சொல்கிறது, அது வேர்ட்ஸால் எங்களால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஒரு மிகப்பெரிய லாஸ் வந்து உங்களோட சைடில் நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வலி வேதனை வந்து அதோட அர்த்தம் வந்து புரியும். தயவு செய்து யாரும் பண்ணாதீங்க. ஸோ நிறைய பேர் 99.9% எல்லாருமே கரெக்டாக தான் இருப்பீங்க. அந்த நாட் 1% மட்டும்தான் வந்து இருப்பீங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா, நான் இப்போ யூடியூப்பில் ஒரு ஜிமிக்கி போட்டிருந்தேன், என்னோட அத்தை பேத்திக்கு வந்து வச்சுருந்தோம். அப்புறம் ஷாப்பிங் பிளாக் வந்து ஒரு பெரிய ஜிமிக்கி வாங்கினேன். அதுக்கெல்லாம் ஒரு பெரிய பெரிய எஸ்ஏ மாதிரி க்ரியேட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் எப்படி தான் அவ சிரிச்சுட்டு இருக்கா, எப்படி வந்து இந்த மாதிரியெல்லாம் கம்மல் வாங்குறா, ஜிமிக்கி போடுறா, ஷாப்பிங் போடுறான்னு வந்து நிறைய பேர் வந்து பேசுகிறீங்க. பட் இது எந்த அளவுக்கு வந்து ட்ரூத்ஃபுல்லுன்னு தெரியல. நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டானு பாருங்கள். ஸோ யாரையும் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் எதுவும் பேசாதீங்க. எஸ் ஃபைனலி ஐ எம் சேயிங் எஸ் ஐ எம் அ விடோ, ஐ ஸ்மைல், ஐ லவ் அண்ட் எஸ் I live for my daughter and for myself. அண்ட் எனக்கு நிறைய நிறைய சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கீங்க. அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் இம்மீடியட்டாக. ஏன் அப்படின்னா, தேவையில்லாமல்
நிறைய விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன் நம்மளோட சேனல்லையே, பட் திருப்பியும் ஒரு நெகட்டிவிட்டி வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கு. நானே அதை விட்டு வெளியே வரணும்னு நினைச்சாலும் திருப்பி திருப்பி ஓ நம்ம இப்படி இருக்கக்கூடாது போல, இந்த மாதிரி கலர் ட்ரெஸ்ஸாக கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடாது, பெரிய கம்மல் போடக்கூடாது, வீட்டை விட்டு எங்கேயும் வரக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் போல எனக்கே ரொம்ப கஷ்டமாயிருது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் யார் மனசுலையும் வந்து புண்படுத்துகிற மாதிரி வந்து நடந்துக்காதீங்க. ஃபைனலாகவும் சொல்கிறேன், எஸ் நான் சொல்லிக்கிறேன், எஸ் ஐ எம் அ விடோ, ஐ ஸ்மைல், ஐ க்ரை, ஐ லவ், அண்ட் எஸ் ஐ ஐ எம் லிவிங் ஃபார் மை டாட்டர். தேங்க்யூ ஆல்.